பொதுவான தர்மங்கள் குற்றமும் குணமும். மனிதர்களாக பிறந்தவர்கள் தர்மப்படி வாழ்வு நடத்த வேண்டுமானால் சகல காரியங்களிலும் விதிப்படி நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆனால் அவற்றை அவர்களாக ஏற்று சுயேச்சையாக பின்பற்றுவதே அழகு. ஒருவரை நிர்பந்தப்படுத்தி விதிகளை அனுசரிக்க செய்வதில் பெருமை இல்லை. சம்பிரதாயம் என்பது தானாக வழி வழியாக வந்திருக்கிறது. மக்கள் அதை தாமாக ஏற்றும் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். சம்பிரதாயத்தில் வந்துள்ள அத்தனை விதிமுறைகளையும் சாஸ்திரத்தில் சட்டம் போல் எழுதி வைக்கவில்லை. சட்டம் என்று எழுதிவிட்டால் அது நிர்பந்தமாகி விடுகிறது என்பதே காரணம். சஹஸ்ரம் வத ஏகம் மாலிக, ஆயிரம் விஷயங்களை வாயால் எடுத்து சொல்லு, ஆனால் ஒன்றை கூட எழுத்திலே எழுதி வைத்து கட்டாயப்படுத்தாதே என்பது ஆன்றோர் வாக்கு. ஆனால் இப்போது இதை செய் அதை செய் என்று எதை எடுத்தாலும் எதற்கெடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் நோட்டீஸ் போடுவதும் எழுதி வைப்பதுமாக இருக்கிறது. நான் பூஜை செய்கிற இடத்திலேயே பேசாதே, சட்டை போட்டுக்கொள்ளாதே என்றெல்லாம் எழுதி வைக்கிறீர்கள். இனிமேலே இப்படி செய்ய வேண்டாம். நான் இப்படி விதி மாதிரி உங்களை கண்டித்து நிர்பந்தப்படுத்தி சொல்லும்போது நானே இதுவரை சொன்ன நல்ல விதியை மீறுகிறேன். செய்ய வேண்டாம் என்கிற போதே நிர்பந்தமாக சட்டமாக்கி விடுகிறேன். அது தப்புதானே? இப்படியெல்லாம் எழுதலாமா என்று நீங்களே யோசித்து பாருங்கள் என்று தான் நான் சொல்லியிருந்தால் அதுதான் முறை. ஒருவரிடம் எத்தனை தோஷம் இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தாதே. சிறிது குண விசேஷம் இருந்தாலும் அதையே கொண்டாட வேண்டும் என்பது பெரியோர் உபதேசம். நானே உங்கள் தவற்றை இப்போது அம்பலப்படுத்துகிறேன். பிறரது குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களையே வெளிப்படுத்த வேண்டும். தேய்ந்து போன சந்திரகலைக்கும் கூட குளுமையும் பிரகாசமும் இருப்பதால் அதை பரமசிவன் தம் தலையில் தரித்து உலகமெல்லாம் பார்த்து புகழும்படி செய்கிறார். அதே ஈஸ்வரன் மகா கொடிய ஆழகால விஷத்தை யார் கண்ணிலும் தெரியாமல் தம் கண்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார். இவ்வாறு தண்டி என்று கவி கூறுகிறார். ஆனால் தோஷம் பார்க்கிலும் அதை பெரிதுபடுத்தி பேசுவதும் எழுதுவதும் பொதுவில் தற்காலத்தில் மிக அதிகமாகி இருக்கிறது. அதிலும் நிறைய படித்தவர்கள் நிறைய குற்றம் காண்பார்கள். குற்றம் கண்டுபிடிப்பதுதான் அறிவாளியின் காரியம். வித்வான் என்றாலே தோஷஜன் என்று லட்சணம் சொல்லியிருக்கிறது என்று இவர்கள் வாதம் செய்யலாம். தோஷஜன் என்றால் குற்றம் அறிந்தவன் என்றே அர்த்தம். குற்றத்தை பெரிதுபடுத்தி பிரச்சாரம் செய்பவன் என்றல்ல. குற்றம் குறைகளை உணர வேண்டும். உணர்ந்து அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். குற்றம் உள்ளவர்களுக்கும் இதை இதமாக எடுத்து சொல்லலாம். ஆனால் ஓயாமல் தோஷம் பாராட்டி கொண்டும் அதை பிரச்சாரம் பண்ணி கொண்டும் இருக்கப்படாது. தோஷம் உள்ளவரிடம் அதை எடுத்து காட்ட வேண்டுமானால் நமக்கு பூர்ண யோக்கியதை இருக்க வேண்டும். நம்மிடமே ஏராளமான தோஷங்களை வைத்து கொண்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் செய்தால் அது பிரயோஜனப்படாது. சில சமயங்களில் நாம் சொல்வதாலேயே அவர்கள் முன்னைவிட வீம்பாக தங்கள் தவறை வெளிப்பட செய்யவும் தொடங்கலாம். நமக்கு யோக்கியதை இருக்கிறது, நம் வார்த்தை எடுபடும் என்று நிச்சயமானாலே பிறருக்கு உபதேசிக்கலாம். ஒருவரது நல்ல அம்சத்தை கொண்டாடுவதால் அவருக்கு மேலும் உற்சாகம் உண்டாகிறது. இந்த குணங்களை விருத்தி செய்து கொள்கிறார். ஆனாலும் ஒருவரை புகழ்வதிலும் நமக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஒரே அடியாக ஸ்தோத்திரம் செய்து ஒருவரை அகங்காரத்திற்கு ஆளாக்கிவிடக்கூடாது. புகழ்ச்சி ஒரு நுட்பமான விஷயம். இதனால்தான் பெரியோர்கள் ஈஸ்வரனையும் குருவையும் மட்டுமே நேரில் துதிக்கலாம். பந்து மித்திரர்களை நேரில் புகழாமல் மற்றவர்களிடமே போற்றி பேச வேண்டும். சவாரி முடிந்த பின் குதிரையை தட்டி கொடுப்பது போல வேலையை முடித்த பின்னரே ஊழியரை பாராட்டலாம். பிள்ளையை ஒருபோதும் புகழக்கூடாது என்கிறார்கள். பிரத்யக்ஷே குருவஹ ஸ்துத்யாஹா, பரோக்ஷே மித்ர பாந்தவாஹா, காரியாந்தே தாச பிரத்யாஷ ந ஸ்வபுத்ராஹா கதாச்சன. இப்போது நான் உங்கள் மேல் குற்றப்பத்திரிகை படித்ததற்கும் சமாதானம் சொன்ன மாதிரி ஆகிவிட்டது. தன் சொந்த குழந்தைகளை ஒருபோதும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, அவர்களை இடித்தும் காட்டலாம் என்று சாஸ்திரமே சொன்னதால் நான் உங்களை தோஷம் சொன்னதிலும் தோஷம் இல்லைதான்.